இதை எதிர்த்து பேசுவதற்காக கும்பகோணத்தை சேர்ந்த வழக்கறிஞர் லெனின் அவர்களை உங்களின் சார்பாக அழைக்கிறேன். முத்துக்கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த என் தாயகமே, கற்றன் கரங்களில் விளையாடும் காவிரி தென்பாண்டி வையகமே, நதியில் விளையாடி தங்கள் மடியில் தவழ்ந்த கூத்தன் அங்கிருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தையை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் அங்கிருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை அங்கிருந்தால், அரசின் குதூகலமாய் ஊரறிய நாடறிய புடைசூழ புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன் அண்ணா கம்சாலை புன்சாதான் மோர் மாத்தி சிலம்படுத்து காத்து நின்று கொன்ற வாளங்கு, காவலனை நான் நம்பி பாட்டெடுத்தான் அவன் தம்பி, எத்தனை எத்தனை பேரோ அத்தனை எத்தனை பேரையும் சேர்த்து யாப்பிலா பாடலனும் யாம்பெரும் கவிதையனும் மூப்பிழா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழ் நெஞ்சில் காலம் எல்லாம் விட்டிருக்கும் என் மூப்பிலா முத்தமிழ் மொழியே உனக்கு என் முதல் வணக்கம். மேடையில் விட்டிருக்கிற பேச்சாளர் பெருமக்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய மறு வணக்கத்தை கூறி அவையை வணங்குகிறேன். என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு இன்றைய சூழலில் வாழ்வில் வெற்றி பெற நமக்கு தேவையானது உழைப்பா நடிப்பா? நடிப்பு தான். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கீழ்காதும் பித்தல மேல்காதும் பித்தல விளக்கி போட்டு நீ தொத்தல வெலும கொடுக்கும் பித்தலம்பாங்க. அது போல இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்காங்களே, ரொம்ப தெளிவா பேசுறாங்க. இன்னைக்கு உழைப்பு உழைப்பு தான், உழைச்சா இன்னைக்கு முன்னேற முடியாதுங்க, நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா எங்க நடுவருக்கு சின்ன வயசுல படிச்ச என்னால பாஸ் பண்ண முடியலையே. படிச்செல்லாம் பாஸ் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு வழி இருக்கு. நாளைக்கு சொல்லுங்க, தெரியாம பண்றேன். எல்லாருக்கும் தெரியும், படிச்சு வந்தவங்க எல்லாருக்கும் தெரியும், எங்க நடுவரும் அப்படிதான் படிச்சு வந்தாருன்னு நினைக்கிறேன். நடுவரோல ஒண்ணு ஒரு விஷயம் என்னன்னா, கிராமத்துல மட்டும் இல்ல அப்பிலேருந்து ஒரு பழமொழி இருக்கும், அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் பாங்க. உண்மைதானே, ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பசியால அழுகிற பிள்ளைங்க வேற. ஆனா உண்மையாவே ஏதாவது ஒரு விஷயம்னா அட்டு ஒட்டாரம் பிடிக்கும், அப்படியே வா வான்னு அழுதுச்சுங்க, உடனே அப்படியே பாட்டப்பா கொண்டு வந்து அழுது நிறுத்திடும். ரூபா நோட்ட காமிச்ச நிறுத்திடும். இன்றைக்கு உள்ள பிள்ளைகளும் அப்படிதான் இருக்குங்க. ஆனா இன்னைக்கு உண்மையாவே அழுகிற பிள்ளைகள் தன்னுடைய நடிப்பில் பிறக்கும் பொழுதே தன்னுடைய நடிப்பை உருவாக்கி கொண்டு இறக்கும் வரைக்கும் தன்னுடைய நடிப்பாக இருக்கிறது. இந்த உலகம் ஒரு நாடக மேடை, இதில் நீங்களும் நானும் நடிகர்கள். எங்க நடுவர் கூட நடிகராக நடிச்சிட்டு இருக்காரு பாத்துங்க. மத்த எல்லாரும் இன்னைக்கு நடிகனா இருக்கும், இன்னைக்கு ஒரு நடிகன் தான், இது ஒரு வாழ்க்கை தான். ஒரு நூறு ஆண்டு காலம் வாழ்கிறோம்னா இன்னைக்கு பிறந்ததுலேருந்து நூறு ஆண்டு காலம் ஒரு இந்த உலகம் ஒரு மேடையில் வாழ்ந்து விட்டு அவர்களுக்கு ஒரு ஒரு பேர்ல ஒரு கதாபாத்திரத்தில் வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடும், அவ்வளவுதான். இது நடிப்பு தான், வேற ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு உழைப்பு இருக்கட்டும், உழைப்பை நான் குறை சொல்லவில்லை, ஆனால் நடிப்பு இருந்தாலும் இந்த வாழ்க்கையில முன்னேற முடியும். அதுக்கு அடிப்படையாக இருப்பது என்னன்னா, இன்னைக்கு வீட்டுலலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீட்டிலலாம் வந்து கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் நடக்குது. வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளேயே உழைப்பாலெல்லாம் ஒன்றா இருக்க முடியாது, நடித்தாதான் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியும். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு என்ன சமைச்சா அவன் சாப்பிடுவான் அப்படின்னு நினச்சி சமைச்சா அது அம்மா, என்ன சமைச்சாலும் சாப்பிடுவான் அப்படின்னு நினச்சி சமைச்சா அதுதான் உங்க அம்மா. அப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு உலகம். இன்னைக்கு வீட்டம்மா ஏதாவது சமைச்சாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு கவிங்க ஒரு கவிதை எழுதினாப்புல என்ன ஒரு விஷயம்னா, நான் ஹாஸ்டலில் சாப்பிடும் பொழுது என் அம்மாவின் அருமை தெரிந்தது, திருமணமாகி மனைவி கையில் சாப்பிடும் பொழுது அந்த ஹாஸ்டல் சாப்பாட்டின் அருமை தெரிந்தது என்று சொல்கிறான் என்று சொன்னார். அடடா ஆச்சரிய குறி, உலகம் அப்படி போகுது. சாப்பாடு நல்லா இருக்கா, குழம்பு நல்லா இருக்கா, இட்லி நல்லா இருக்கா, ஏன்டா படிக்க மாட்டியா, ரெண்டு பிள்ளைங்க உட்காந்து படிக்கிறாங்களா, உன்னோட அக்கா தங்கச்சி, நீ மட்டும் ஏன்டா அப்படி பண்றாங்க, அவனே வெறிக்க வைப்பான். அவன் பொழைக்க தெரியாத பையா. அதுதான் நான் சொல்றேன், இந்த நாலு பேரும் பொழைக்க தெரியாதவங்க சொல்றேன், நடிச்சாதான் இந்த உலகத்துல முன்னேற முடியும். ஆதரவு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க நடுவரோல. இன்னைக்கு நானும் வந்து எங்க வீட்டுல
ரொம்ப நடிச்சுதான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எல்லாருமே இனி மாணவர்களா இருக்கட்டும் சரி, உங்கெல்லாம் நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க, உங்களோட கல்லூரியிலயும் சரி பள்ளிக்கூடத்திலயும் சரி நடிச்சாதான், ஒரு அடி தப்பு பண்ணிட்டீங்கன்னா டேரண்ட்டு அடிக்க வராங்க டீச்சரு, ஐயோ அம்மா அப்படின்னு விட்டோம்ச்சுங்க, அடுத்தடி அடிக்க மாட்டாங்க, சரி ஏதாவது ஆயிட போதும்ட்டு. ஏன்னா அந்த நடிப்புலதான் நம்ம தப்பிச்சுக்க முடியுது இந்த உலகத்துல, இது உலகமே நடிப்பான உலகம். ஆக நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. நான் எங்க வீட்டுல நடிப்பேன், ஒரு நாள் பசி தாங்க முடியல, வந்தேன் அம்மா 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 பசிக்குதுமான்னு, எங்க அம்மா கண்டுக்கவே இல்லை, ஐயோ அம்மான்னு பிடிச்சி பிறண்ட வயித்த பிடிச்சிக்கிட்டு எங்க அம்மா சக்தி நாடகம் பாத்துருக்காங்க. நீங்க விளம்பர இடவேளையில போய் கேட்டுக்கணும்ல, அதான் பண்ணாங்க. ஒரு விளம்பரம் முடிஞ்சது, ஒடியாந்து சப்பாத்தி ரெண்டு வச்சாங்க, அப்படி தொட்டுக்க வேணும்ல அம்மா தொட்டுக்கமான இருடா வாரம் அடுத்த விளம்பரம் முடிஞ்சது, அரைக்க லேட் ஆகும்ல, தொட்டுக்க வச்சாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், பசியில சாப்பிட்டா தொண்டை அடைச்சிக்கும், அம்மா எங்க அம்மா சொன்னாங்க மூணாவது கிளம்புற ஓடிட்டு இருக்கு, இந்த ஆதிக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் போல, புகை போட்டுதான் கல்யாணம் பண்ணான, மேல அன்னைலதான் வாழ்க்கை புகையாதான் போனுச்சு, நாடகம் நடிச்சு நடிச்சு. ஏங்க இல்ல, நீ உங்க வாழ்க்கையெல்லாம் புகை போட்டா கூட நடக்காது போல. என்ன நடுவர்ல இந்த கதையை கேளுங்க, நடிச்சு நடிச்சு அந்த நேரத்துல அம்மா அப்படின்னு, ஏ விக்கல் தாங்க முடியல, தண்ணி வேணும், எங்க அம்மா மூணாவது விளம்பரம் ஓடிட்டு இருக்கு, சீரியஸா கல்யாணத்தை பாத்துட்டு இருக்காங்க, அம்மா இருடா முடிட்டும் வரேன்னாங்க. யாரு உங்களுக்கா என்னானது, நாடகம் முடிட்டுன்னு சொன்னாங்களா இல்ல? நடுவரில் இன்னைக்கு உலகம் அப்படி போயிட்டு இருக்கு, நம்ம இந்த நடிப்பான உலகத்துல நடிச்சுதான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. நீங்க வேணா பாருங்க, எங்க பக்கத்து வீட்டு அக்கா கணவ மனைவி அவங்க ரெண்டு பேரும், அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க, இந்த அண்ணனோட அம்மா வந்திருக்காங்க போல, அம்மா அப்பா ரெண்டு பேரும், இந்த அம்மா அப்பா வந்தோன்னு இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அவ்வளவு நேரம் சுறுசுறுப்பா வேலை செஞ்சிருது, டக்குன்னு போர்வை எடுத்து அப்படி கட்டில போய் படுத்துருச்சு, என்ன அம்மா அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே, என்னங்க குளிர்ச்சொரமா அடிக்குது, என்னால ஒண்ணு முடியாது, அந்த முக்கில் இருக்க ஒரு இந்த இட்லி கடை அதுல ஒரு நாலு இட்லி வாங்கி கொடுத்து உங்க அம்மா அப்பா அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அடுத்து ஒரு மணி நேரம் தான் அது நடுவரில், இந்த அக்காவோட அம்மா அப்பா வராங்க, போர்வை அப்படி தெரிக்குது, அப்படியே தெரிச்சுக்கிட்டு அடுத்த நிமிஷம் ஓடுறாங்க, அரைக்கிறது என்ன, குடைக்கிறது என்ன, தூக்குறது என்ன, வடிக்கிறது என்ன, சமைக்கிறது என்ன, அறுக்கிறது என்ன, அப்படி குழம்பு அப்படி ஒரு படையலே வைக்கிறாங்க நடுவரில். இன்னைக்கு அந்த மாதிரி உலகமா இருக்கு இந்த உலகம், நடிச்சு வாழ்றாங்க, ஒரு குடும்பமே அப்படிதான் இருக்கு நடுவரில். எங்க அண்ணன் எல்லாம் நாம போனா பச்சை தண்ணி கொடுக்க மாட்டோம், இதே குழந்தையா வந்தா கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறாயா? நடுவரில் அப்பெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோயில் இருக்க ஊர்ல தான் குடியிருக்கணும்னு, இப்பெல்லாம் கொழுந்தியா இருக்க ஊர்ல தான் பொண்ணு கட்டணும்னு சொல்லுவாங்க. சதீஷோட பாலிசி நீங்க கை வைக்காதீங்க பாவம், சதீஷ் இன்னைக்கு உழைப்புல பேச வந்திருக்காரு. ஆக இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கு, இன்னைக்கு ஒன்னும் இல்ல வாட்ஸ்அப் பேசுறதா எடுத்துங்களேன், இன்னைக்கு நான் ஒரு காதல்ங்கிறது இன்னைக்கு எப்படியாப்பட்ட காதலா இருக்கு, நடிச்சாதான் காதல், நடிக்கலன்னா அது காதல் இல்ல, அப்படியே வாழ்க்கை இன்னைக்கு நடிச்சுதான் வாழ்றாங்க. ரெண்டு லவ், ஒரு லவ்வரு டக்குன்னு ஒரு போட்டோ ஒரு பொண்ணு போட்டு செஞ்சுங்க, அவன் காதலம் எடுத்து வாவ் சூப்பர் வண்டர்ஃபுல் அப்படின்னு சொன்னாதான் அது லவ், நீ சொல்லாம போயிட்டு அதோட முடிஞ்சுக்கும் லவ். அந்தமாவும் நேரம் தாங்க அவனும் பாவம் போய் சொல்லிக்கிட்டே இருப்பான், திடீர்னு உண்மை வரத்தானு நடுவரில் நடிச்சு வாழணும், அது மாதிரி காலகட்டமா இருக்கு இன்னைக்கு, அப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு, ஒண்ணும் கிடையாது. ஆக லவ் பண்ற பசங்களா இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இது ஒரு நடிப்பான உலகம், நடித்து கொண்டு இருக்கிறார்கள் அனைவரும் என்று சொல்லி, இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுயத்தை இழந்து புயத்தில் நடிக்கிறோம். இந்த உலகமே நீ நல்லா புரிஞ்சுங்க, ஒரு அரசியல்வாதினா இன்னைக்கு எப்பெல்லாம் அரசியல்வாதி எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கெல்லாம் நடிச்சாவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நடிச்சாவே நாடு கிடைக்குது. அஞ்சு வருஷம் முதலமைச்சர் ஆகிறதுக்கு மொதல் அஞ்சு நாள் நம்ம காலில் விடுறாங்க, ஐயா சாமி ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு, அடுத்த அஞ்சு வருஷம் நம்ம விடுறோம், ஐயா சாமி இந்த மாதிரி இந்த இதெல்லாம் எடுத்து கொடுங்க எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு. ஆக காலம் நடித்தே வாழ்கிறது, நம்மை நடித்து ஏமாற்றுகிறார்கள். இந்த உலகத்தில் நாம் நடிக்க வேண்டும். ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு போனா சொன்னாங்கல்ல, உயர் பதவியில் இருக்கவங்கள்ட்ட சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் வருதுங்க, எல்லா ஊர்லயும் காசு கொடுத்தாங்க, எங்க ஊர்ல காசே கொடுக்கலங்க, இல்லங்க நோட்டை குடுக்கற மாதிரி குடுக்கறாங்க, வாங்குற மாதிரி வாங்குறாங்க, நாலு போட்டோ எடுத்துக்கறாங்க, வாட்ஸ்அப்ல போகுது, அவ்வளவுதான் போயிட்டாங்க, அவங்களும் நடிக்க தான் செய்யறாங்க. சொல்லுங்க, டோக்கன் வாங்கி வச்சீங்க நடுவரில், டோக்கன்
டோக்கன் வாங்கி வச்சுட்டு அவருக்கு பிரச்சனை வராது. ஆக இன்னைக்கு அப்படிதான் இருக்கு இந்த வாழ்க்கை. நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த உலகம் நாடகமாக இருக்கிறது. நீ நடித்தால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும். நடித்து முன்னேறியவர்கள் எத்தனை பேர் இருக்கட்டும், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்தெந்த இடத்தில் நடிக்க வேண்டும் என்றால், நம்முடைய உண்மையான உழைப்புக்கு கிடைக்காத மரியாதை நாம் நடித்தால் அது கிடைக்கிறது என்றால், இந்த வாழ்க்கையில் நாம் அதை பெறுவதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. இன்றைக்கு எங்களுடைய அணி இருக்கிறது நடுவரில், எங்களுடைய அணியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த அணியும் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தீர்ப்பை மட்டும் எப்படி சொல்லணும்னா, மதுரையில் உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து பஸ் ஏறி போனீங்கன்னா மதுரை இருக்கு. மதுரையில் தப்பான தீர்ப்பு சொல்லிட்டோம்னு கண்ணகிக்காக அதே இடத்துல நாண்டுகிட்டு அதே இடத்துல உசுர விட்டு செத்தாரு ஒரு பாண்டிய மன்னன். அவன் அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாது. எனவே நடுவரவர்கள், எங்கள் அணிக்கு தீர்ப்பு விடுவார் என்று சொல்லி நம்பி பார்த்துங்க. நடுவர்களே சொல்லிட்டேன், இந்த நேரத்தில் ஞாலம் கருதிடும் கைகூடும் அடி நானும் அவளும் ஒரு கட்சி, காலம் ஒரு நாள் சொல்லட்டும் நாங்கள் கடலை எரிக்கும் தீக்குச்சி என்று சொல்லி, உண்மையாக வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கு இன்றைய சூழலில் நமக்கு தேவை நடிப்பு என்று சொல்லி, நான் உணர்ச்சி வயப்பட்டு பேசினேன் துள்ளி, எனக்கு நேரத்தை கொடுத்தார்கள் கிள்ளி, விட்டால் அதிகம் பேசுவேன் என்று சொல்லி, என் மற்ற கருத்துக்களை தள்ளி என் உரைக்கு வைக்கிறேன் முற்றுப்புள்ளி. நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் லெனின் ரொம்ப ஆவேசமா, அது கூட நகைச்சுவையோட குடும்பத்தில் என்னென்ன நடக்குதுலாம் சொல்லி வச்சுட்டாரு.